ருவாஸ் பியூட்டி கேர் மற்றும் மேக்கப் ஸ்டுடியோ வழங்கும் அழகோ அழகு பாலானே வந்து ரொம்ப அழகு. அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நான் சொல்லி முடிச்சிடறேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க. ஆனால் அண்ணனோட அழகு வந்து கொடுப்பதில் தெரிஞ்சிச்சு. நிறைய பேருக்கு அண்ணன் அள்ளி கொடுத்ததுலேருந்து அண்ணனோட அழகு வந்து தெரிஞ்சிருச்சு. சூப்பர் ஸ்டார் படம் நடிச்சிருப்பார் சிவாஜி. அந்த படத்தில் வந்து ஸ்ட்ரே அவங்க சொல்லுவாங்க, இவரை பார்த்துட்டு ரஜினி சாரை பார்த்துட்டு கருப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ டக்குன்னு கோவப்படுவார். யார்? விவேக் சார் கோவப்பட்டு, ஏய் தமிழ்நாடே கொந்தளிக்கு, ஆமாம் யாரை பார்த்து கருப்புன்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு இன்டர்வியூ உங்களை பார்த்துருக்கேன், நீங்கள் சொல்லியிருக்கீங்க சிங்கிள்ஸ்னு நினைக்கிறேன் அந்த இன்டர்வியூ பேர். விஜய் டிவி ப்ரோக்ராமில் நான் ரொம்ப அசிங்கமாக இருக்கேன், என் பொண்ணுங்கள்லாம் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இன்டர்வியூ நான் அந்த கேம் ஷோ நான் பார்த்துருக்கேன். பேசுனீங்கல்ல, ஒரு மூணு வருஷம் இருக்கும், மூணு வருஷம் இருக்கும், நாலு வருஷம் இருக்கும் பேசியிருக்கேன். நான் அசிங்கமாக இருக்கேன், எனக்கு எந்த பொண்ணுங்களுமே கிடைக்கலன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப அழகான மனிதர் பேரில் அண்ணன் பேரை வந்து பெண்கள் மட்டும் இல்லை, இப்போ இருக்க வயசு பசங்க முத கொண்டு சொல்லுவாங்க. ஏன்னா கொடுப்பதில் சிறந்து சிறந்து அண்ணன் ரொம்ப அழகாயிட்டாங்க. அண்ணனுக்காக ருவாஸ்லேருந்து நிறையா கேம் ஷோ வச்சுருக்கோம். கேம் போயிடலாமாண்ணே? ஆ போயிடலாம். ஓகேண்ணே. யார் இது? நீங்களா? அண்ணே அது நான் தானே. ஓகே. அது என்ன இடுப்பு வரையும் பேண்ட் பையில கை விட்டுற மட்டும் வச்சிருக்கீங்க? ஆ அண்ணே இது சொல்லவா? இது சொல்லுங்க. இது வந்து ஒரு பேர்ண்ணே, ஒரு தலைவரோட பேர். தலைவரோட பேர்ண்ணே சொல்லவா? யாரு? என்ன இப்படி ஆச்சு? மன்மோகன் சிங் அவர்கள். கரெக்ட். ஓகே மன்மோகன் சிங். ஏன்னா ரொம்ப ஈஸி, அது பல்லு பல்லு முளைக்காத குழந்தை கூட கண்டுபிடிக்கிற ஒரு பேர். அடுத்து மோகனு, அடுத்து யுவராஜ் சிங், சாரி ஹர்பஜன் சிங். ஹர்பஜன் சிங் சார். ஓகே அண்ணே, அடுத்து பேருமாண்ணே? அடுத்து அப்படியே போகலாம். வேணாண்ணே கஷ்டம். உங்க கை பரல பரல பரல. ஓகேண்ணே. என்ன இது யாருன்னு சொல்லுங்கண்ணே? இது ஒரு அரசியல் தலைவர் தான். ப்ளீஸ் யாரும் தெரிஞ்சுன்னா சொல்லாதீங்க. இது ஓகே, நாலு போட்டோ எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தண்ணி தண்ணி. அடுத்து வடிவேலு. மாலா. பிடிச்சிட்டீங்க. அடுத்து ஒரு பழம், அடுத்து ஒரு சாமி. சொல்லாதீங்க ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சீதா. ஐயா தெரியா? சொல்லுங்க. நிர்மலா சீதாராமன் அவர். நிர்மலா சீதாராமன். முதல்ல இருக்குது நீரு, அடுத்து இருக்கு வந்து மாலா மாலா மாலா, அடுத்து இருக்கு வந்து சீதாபழம் ராமன். ஓகே அடுத்து போயிடலாமாண்ணே. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வரணே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குண்ணே. யார் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன்? அரசியல் கிடையாது, ஆனால் அரசியல் வந்துடுவார். இல்லை அவர் வரமாட்டார். வரமாட்டாரா? ஷூர். ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னைக்கு? ஆமாம் ஆமாம். ஓகேண்ணே. நீங்கண்ணே? ஆ வரமாட்டேன். ஓகேண்ணே. ஆமாம். லாரன்ஸ் அண்ணே. எஸ் கரெக்டா. லாரன்ஸ். லா ரன்னு சைலன்ஸ் இஸ். ஓகேண்ணே சூப்பர்ண்ணே. ஆமாம். இது ரொம்ப பிடிச்சதுண்ணே உங்களுக்கு? ஆ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? பிடிச்சதுன்னா எனக்கு என்ன புரியல. உங்களுக்கு ரொம்ப நான் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க, அதனால் பிடிச்சதுன்னு அப்படியே மொட்டை கட்டையை முடிச்சுட்டேன். இது கல் தானே? ஆமாண்ணே. இது என்னது? செம்பருத்தி. ஆ நம்பரா? ஆ நம்பர் தான். நம்பரா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நகும் சதையுமாக நீங்களும் அவரும் இருந்து பல ஷோக்களில். ஓ ஷூஷோ புகழா? ஆடா எப்பா, வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஓ பூ, ஏதாவது ஒரு பூ போட செம்பருத்தினா? ஓகே அதாவது ஓகே, சிம்மக்கல் அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தேன் சொல்லுங்க. புகழ் புகழ். மாமா ஓகே. நிர்மலா சீதாராமன் அவர்களையும் மன்மோகன் சிங் அவர்களையும் இரண்டு நிமிடத்தில் கண்டுபிடித்த இந்த மனிதர் உங்களுடைய பெயரை ஐந்து நிமிடங்கள் மேலாக தேடவிக்கொண்டே இருக்கிறார். ஆடியன்ஸ் ஹெல்ப்போட கண்டுபிடிச்சாரு. இல்ல மாமா, நான் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட்டேன். சோ எல்லாமே ஈஸியா சொன்னா செட்டிங் மாதிரி தெரிஞ்சதுல அதான் கொஞ்சம் டிலே பண்ணி சொன்னேன். ஓகேண்ணே சூப்பரா பண்ணீங்கண்ணே. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம் மாதிரி வைக்க போகிறோம் திருப்பி. ஆ என்ன அப்படின்னா, பாபா படம் பார்த்துருக்கீங்களாண்ணே? நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். பெரிய ரிலீஸ் ஆனால் கூட பார்த்தேன். பார்த்துருக்கீங்கள? தலைவருக்கு வந்து மந்திரம் கிடைக்கும். ஆமாம். இப்போ திடீர்னு உங்களுக்கு மந்திரம் கிடச்சிச்சு. மூணு மந்திரம் கிடச்சிருச்சு. மூணு மந்திரம்லாம் என்னெல்லாம் பண்ணுவீங்க? மந்திரம் ஒன். ஃபஸ்ட்டு சரியாக சொல்லலாம்னு சொல்லி பார்ப்பேன். ம் இல்லை பிரதர், வேற என்ன முதல்லையா? முதல் மந்திரம் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? முதல் மந்திரம் எதுக்குன்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் இருக்குது. ஸோ அந்த ட்ரீமுக்காக யூஸ் பண்ணுவேன். என்ன ட்ரீம்ண்ணே? அதான் ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்கேன், எனக்கு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டணும். ஸோ அதுக்காக தான் யூஸ் பண்ணுவேன் முதல்ல. அதுதான் மந்திரம். அது ஹாஸ்பிட்டல். ஆமாம் சூப்பர்ண்ணே. ரெண்டாவது ரெண்டாவது மந்திரம் என்னென்னா, நிறைய இருக்குது சொல்லிக்கிட்டே போவேனே நான். ரெண்டு மட்டும் ரெண்டு மட்டும் சொல்லுவேன். ரெண்டு மட்டும் சொல்லலாம். இன்னும் ரெண்டு. ஓகே. ரெண்டாவது மந்திரம் எதுனா, ஓகே நிறைய குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ நிறையா அந்த ஐசைட் ப்ராப்ளம்லாம் வருது. ஸோ இப்போ சமீபத்தில் கூட ஒரு பையனுக்கு ஐசைட் ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ இருக்கிற ஐசைட் ப்ராப்ளம் எல்லாத்தையும் காலி பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் ஃப்ரீ ஆப்ரேஷன். சூப்பர். லவ் யூ லவ் யூ. ரெண்டாவது அண்ணே மூன்றாவது மந்திரம், தயவு செஞ்சு மக்களுக்கு யோசிக்காமல் உங்களுக்கு யோசிச்சு. அதுதான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. மூணாவது இது என்ன சொல்லணும்? மூணாவது எனக்காவா? உங்களுக்காக. ஓகே
கும்பராசி சதய நட்சத்திரத்தில் ஒரு பொண்ணு கிடைக்கணும். கும்பராசி சதய நட்சத்திரமான அந்த நட்சத்திரத்தில் பெண்கள் இருந்தால் தயவு செஞ்சு வாங்க அண்ணே வெயிட்டிங். இல்லை பெண்கள் இருந்தாலே வாங்க. இது ஏன்னா சமீபத்தில் ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஒருத்தர் என்னை பார்த்தாரு, டவுட்டு தான் பட் கும்பராசி சதய நட்சத்திரம் ட்ரை பண்ணு அப்படின்ட்டு போயிட்டாரு. ஸோ அதனால் ஓகே, பெண்களாக இருந்தாலே போதும். ஆமாம், பெண்களாக இருந்தாலே போதும், வாருங்கள் அண்ணன் திருமணம் செய்ய. நல்ல வேலை, ஐயோ டக்குனு கூணு ஏதோ குடும்பம் நடத்தாத பொண்ணுகளாக இருந்தால் வாங்கினவன் எனக்கு பயமாயிடுச்சு. இல்லை எந்த ராசிலாம் முக்கியமே இல்லை, ராசியாக இல்லை பொண்ணாக இருந்தால் போதும். நீங்கள் வாங்க, நம்ம ரெண்டு பேர் ராசியாக இருக்கலாம். ராசி முக்கியம் இல்லை, நீங்கள் வந்தால் ராசியாக இருக்கலாம்னு சொல்கிறீங்க, ரொம்ப சூப்பராக சொன்னீங்கண்ணே. மூன்றாவது வந்து திருமணத்தை காண்டி அண்ணன் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு கேட்டதுனால சொன்னேன். உங்களுக்காண்டி கேட்டு சொன்னீங்க. அண்ணன் நடித்த முதல் படம் எதுன்னு தெரியுமா எல்லாருக்கும்? ஏதோ நான் ஏதோ ஆஸ்கார் நாயகன் மாதிரி என்ன நான் நடித்த முதல் படம். ஆமாண்ணே, எல்லாருமே நினச்சிட்டு இருப்போம் தும்பா நினச்சிருப்போம், அது கிடையாது. முதல் முதல்ல சின்ன திரையிலேருந்து ஒரு மனுஷன் முதல் படத்துக்கே ஃபாரினில் போய் நடித்தார். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அண்ணன் போர்ஷன் ஆகி ஆக்சுவலாக ரிலீஸ் ஆகி தியேட்டருக்கு வந்து எடிட் பண்ணி தூக்கிட்டாங்க. ஆமாம், அண்ணன் முதல் நடித்த படம் என்னென்னா ஜுங்கா, கரெக்டாண்ணே? ஜுங்கா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களுடைய சேர்ந்து நடித்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ரீசெண்டாக நடித்தாங்க, லாபம் நடிச்சிட்டாங்க. முதல் படம் வந்து அந்த படம் தான் அண்ணே. அந்தலேருந்தே ஒரே கேள்வினே, முதல் படம் அதுவும் ஃபாரின் லொக்கேஷனில் போய் டான்ஸ்லாம் ஆடினீங்க, முதல் படத்தில் டான்ஸ்லாம் ஆடிட்டு வந்தீங்க, தேட்டரில் பார்க்குறீங்க, சீன் இல்லை, மனதில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப கஷ்டமாக தான். நான் வேறு ஒரு 20 பேரை கூப்பிட்டு போனேன். ஸோ முதல் படம் வாக்க செம்மையாக இருக்கண்டா, வாங்கடா டி பயங்கரமாக இருக்கணும்னு கூப்பிட்டு போனேன். அவனுங்க ஸ்க்ரீனை பார்க்குறானுங்க, என்னைய பார்க்குறாங்க, ஸ்க்ரீனை பார்க்குறானு என்னைய போகிறேன், எனக்கே ஒரு மாதிரி ஓகே கஷ்டமாக இருந்துச்சு. பட் ஃபஸ்ட்டு 3 நாள் சீன் வந்துச்சு. நான் அப்புறம் என்ன பண்ண, 3 நாள் சீனும் பாட்டு வந்துச்சு, நான் கூப்பிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் அவங்க மேலே தப்பு கிடையாது, லென்த் அதிகமாகனு அவங்க தூக்கணும், அவங்க மேலே தப்பே கிடையாது. இல்லை எல்லாருமே கரெக்டாக யோசிப்பாங்க அந்த கதைக்கு அந்த தருணத்துக்கு. நீங்கள் தப்பு பண்ணலன்னு சொல்கிறாரு? இல்லை இல்லை சார், கோகுல் சார் மேலேயோ யார் மேலே தப்பு கிடையாது. அந்த சந்தர்ப்பம் அப்படி இருந்துச்சு, மற்றபடி யார் மேலேயும் தப்பு இல்லை. அப்போ வந்து எங்கள் வீட்டில் பாட்டி ஒருத்தவங்க இருந்தாங்க, படம் பார்க்கணுன்னு. நாங்கள் நான் சொன்னேன், ஒரு 5 நாள் கழிச்சு போ, கூட்டமாக இருக்கு, காலை மீச்சிருவாங்க அப்படின்ட்டு. 5 நாள் கழிச்சு கூட்டு போனால் பார்த்தா சீனும் இல்லை பாட்டும் இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்தேன். சில படத்துலலாம் என் டைட்டில் கார்டில் பேர் இருக்கும், படத்தில் நான் இருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் ஒரு 4 வருஷமாக படமே நடிக்கிறது இல்லை. அடுத்த கேள்வி தானே வச்சிருக்கோம். ஆமாம், அடுத்த கேள்வி, ஏன் ஒரு கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னு. ஆமாம், ஸோ நான் நிறைய படங்கள் நடிச்சு நடிச்சு பெரிய படங்களே, ஒரு பெரிய படம் பெரிய பேனரில் கூட ஒரு படம் நடிச்சு டைட்டில் கார்டில் என் பேர் இருக்கும், படத்தில் இருக்க மாட்டேன். ஏன்னா எல்லாமே 18 படம் நடிச்சிட்டேன், எல்லாமே நடிப்பேன், எடிட்டாக போயிடும். ஒரு ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சரி, அங்கே அந்த ட்ரையே பண்ணோன்னா இருக்கிற வேலையை ஒழுங்காக செய்வோம்னு சொல்லிட்டு எனக்கு முதல்ல இதை வந்து தெளிவுபடுத்தி சொன்னது வந்து யாருன்னா ஆர்ஜே பாலாஜினு தான் சொன்னார். நீ வந்து வேணாம், நீ அதெல்லாம் பண்ணாத, விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நிறைய படம் வந்துச்சு. உனக்குன்னு ஒரு கதை டிமாண்ட் பண்ணும், இல்லை உன்னைய கதை ஒரு டிமாண்ட் பண்ணும். ஸோ உனக்காக தோணும், நம்ம அப்படி பண்ணிக்கலாம். அதுக்கு படமே பண்ணாமல் இருக்கிற வேலையை ஒழுங்காக செஞ்சாலே போதுன்ற அதை பண்ணிகிட்ருக்கேன். அந்த தலைவருக்கு பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சுனே, அவர் கேட்டார் நான் எப்போ சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு. அவர் பதில் சொன்ன மாதிரி இருந்துச்சு, உங்களுக்கான கதவு வரும் அப்போ உள்ளே போகலாம் அப்படின்னு. சூப்பராக சொன்னீங்கண்ணே. உங்களுக்கு ருவாஸ் பியூட்டி கேர் மற்றும் மேக்கப் ஸ்டுடியோலேருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் வச்சுருக்கோம், நீங்கள் வாங்கிக்கணும் ப்ளீஸ். அண்ணே, அன்னை ஃபேமிலி கிளப் எதுக்காக இதை ஆரம்பிச்சிங்க ஃபஸ்ட்டு? இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்துச்சா? இதுக்காக தான் ஆரம்பிச்சு. இதுக்காக அண்ணே, குறிப்பாக சிவகாசியில் இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்லாம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட்டு குடும்பமாக இருந்தாங்க, இப்போ அந்த கூட்டு குடும்பங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபேமிலியோடு வரவங்க பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இவங்கெல்லாம் ஒன்று கூடி ஒரு 2 மணி நேரம் வெளியே கூட்டு வரதே பெரிய பாடு. நானும் இது வந்து 3 வருஷமாக போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலி கிளப்பை விதை போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி தான் பாலாங்கிற தண்ணி இப்போ ஊற்றுனதுனால வந்துட்டு கொஞ்சம் இலவி முளைச்சிருக்கு, வந்துட்டு தளிதா தளி துளிர் விட்டுருக்கு. அதுலேயுமே அவர் கேட்டார், யூடியூப் சேனலில் போட போகிறீங்களா? அதெல்லாம் சொல்லவே இல்லை, அணுகுண்டு வச்சுருக்கீங்க அப்படி இப்படி நிறையா சொன்னார். எல்லாமே நன்மைக்கு தான் பாலா, சரிங்களா? வந்து எதையுமே ஆக்ஷன் வேறு மாதிரி இருக்கு. ஃப்யூச்சர் பிளான்ஸ்? ஃப்யூச்சர் பிளான்ஸ் இந்த மாதிரி சிறந்த கலைஞர்களை நம்மளுடைய அன்னை ஃபேமிலி கிளப்போட இணைக்கிறது தான் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான்ஸு. இது இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க யார் வேணாலும் இந்த அன்னை ஃபேமிலி கிளப்பில் ஜாயின் பண்ணலாம். இந்த அன்னை ஃபேமிலி கிளப் தமிழ்நாட்டில் இருக்க எங்கே வேணாலும் நிகழ்ச்சி இதை மாதிரி நடத்தும். ஓகே, பிடிச்சிருக்க நிகழ்ச்சி. அன்னை ஃபேமிலி கிளப்புக்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்துடலாமா? கொடுத்துருவோமா? சத்தமே இல்லைங்க. பலம் பலம் வாழைப்பழம் மாதிரி இருக்குது, பலமாக வேணும் எங்களுக்கு, பலாப்பழம் மாதிரி அடிங்க. ஓகே, அன்னை ஃபேமிலி கிளப் உங்களுக்காக ஒரு சூப்பரான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம்மளை வந்து நிறைய என்டர்டெயின்மெண்ட் பண்ணி நம்ம கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து முகம் சுளிக்காமல் சூப்பராக பேசின பாலாஜனனுக்கு முதல் நன்றி. இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அன்னை டிவி ஃபவுண்டர் பாலாஜனனுக்கும் மிக்க நன்றி.
இதை நீங்கள் ஆடியன்ஸாக வந்திருந்து இல்லை சொல்லவே கூடாது. உறுப்பினர் குடும்ப உறுப்பினால் வந்த எல்லாருக்குமே நன்றி. இங்கே இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் ஆடியோ அண்ணன் ஹெல்ப் பண்ண எல்லாருக்குமே மிக்க நன்றி. ஸ்பான்சர்ஸ் நீங்கள் இல்லைன்னா இது அடுத்த கட்டத்துக்கு போயிருக்காது. ஸ்பான்சர்ஸுக்கு மிக்க நன்றி.